எல்லாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன் மெயினாக. அதுதான் வந்து அந்த வாசனை மட்டும் இல்லாமல் டைஜஸ்டுக்கும் டைஜஷனுக்கும் நல்லாயிருக்கும். சூப்பர். இப்போ இது வந்து நல்லா ஒரு மொறுமொறுன்னு ஒரு என்ன இது வேற ஆட் பண்ணிருக்கோம்ல, கார்ன்ஃப்ளவர் வேற ஆட் பண்ணிருக்கோம்னால உங்களுக்கு நல்லா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஓகே, நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி நம்ம வேர்க்கண்டையை வறுத்து எடுத்துக்கிறோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணோம், கொஞ்சம் பாதியை வந்து கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிட்டேன், மீதியை இந்த மாதிரி வச்சுட்டேன். ஓ, இது என்னன்னா நம்ம இந்த வடை கொடுக்கும்போது சைடில் இது வச்சுட்டு கொஞ்சம் லைம் ஜூஸ், சால்ட் ஆட் பண்ண லைம் ஜூஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சோம்னா இது அப்பயே ஃப்ரெஷ் சாலட். பட் ஆனால் இது சூப்பராக வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும்ல. ஆமாம், அப்படி உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா கூட இந்த வடையை போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கோ நைஃபோ எடுத்து இப்படி நடுவில் ஜஸ்ட் இப்படி பண்ணினீங்கன்னா நல்லா குக் ஆயிடும். ஓகே, அந்த மாதிரி போட்ட உடனே கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுவே குக் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த சாபுதானா வடா, ஒரு மகாராஷ்டிரியன் ஸ்நாக். இது வந்து இன்னைக்கு நம்மளோட சாந்தி சங்கர் வந்து சூப்பர்பா வந்து குக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது எல்லா ஸ்டேட்டோட ஒரு டிஷ்ஷஸ் வந்து நம்ம வீட்டில் நம்ம சமைக்கும் போது நிஜமாவே நம்மளுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா சவுத் இந்தியன் மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா சாப்பாடோட முறைகள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். மார்னிங் வேறு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. மும்பை எடுத்துக்கிட்டோன்னா மும்பை இந்த நார்த் சைட் எடுத்துனா மார்னிங் இந்த பாவோட சேர்த்து தான் எல்லாமே சாப்பிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஒவ்வொரு விதமான பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், நம்மளுக்கு எப்படி இட்லி தோசையோ. பட் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம வீட்டு சமையலில் பண்ணும்போது அது இன்னுமே ஒரு ஹைலைட் தான் இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக இன்னைக்கு நம்மளோட அஞ்சரை பெட்டியில் சாபுதானா வடை எப்படி செஞ்சோன்றத பாத்தீங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப் நீங்க பார்க்கணும்ல, போய் ஓடி போய் ரீகேப் பார்த்துட்டு வாங்க. செய்முறை: முதலில் ஒரு பாத்திரத்தில் வேக வைத்த உருளைக்கிழங்கை மசித்து அதனுடன் ஜவ்வரிசி, வறுத்த வேர்க்கடலை, சீரகம், நறுக்கிய பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு சேர்த்து நன்கு பிசைந்து படைப்போல் தட்டி எண்ணெயில் பொரித்தெடுத்தால் இன்னைக்கு டிவிஎஸ்இன் ஸ்டோர்ல சதனுமா ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாலட் பண்ண போறோம். எப்பவுமே நம்ம அவுட் ரேஞ்ச் வச்சு நம்ம ப்ரிப்பரேஷன் நிறைய பண்ணியிருக்கோம், ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டவ்வே இல்லாம ஒரு சாலட் சூப்பரான ப்ரிப்பரேஷனை பண்ண போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாலட் தான் வாட்டர் சாலட். ஆனா அந்த வாட்டர் சாலட் வந்து ப்ராப்பரா நிறைய பேருக்கு தெரியல. அதனால இன்னைக்கு இந்த அஞ்சிரப்பட்டி ஷோ மூலியமா உங்களுக்கு இந்த ரெசிபி சொல்லி தரப்போறோம். ஃபர்ஸ்ட் இந்த தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தலாம். வால்நட் சாலட். தேவையான பொருட்கள்: ஆப்பிள் 1, வால்நட் 20 கிராம், செலரி சிறிதளவு, சுகர் 1 பிஞ்ச், மைனஸ் சாஸ் 1 தேக்கரண்டி, செலரி ஆயில் தேவையான அளவு. இதாங்க இந்த ரிசிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க ஆப்பிள், இந்த ஆப்பிள் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஆப்பிளை வந்து நல்லா வாட்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆப்பிளை வந்து ஃபஸ்ட் நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணும் போது அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம், ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ, ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைல், நிறைய பேருக்கு வீட்டில் பண்ணுவாங்க. ஆனால் சுகர் சம்டைம் நிறைய போட்டுருவாங்க, அந்த லெமன் ஜூஸ் அதிகமாக போட்டுருவாங்க, சாலட் ஆயில் அதிகமாக போட்டுருவாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய பேருக்கு தெரியும். இன்றைக்கி நான் ப்ராப்பராக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிளை நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் ஆப்பிள் கட் பண்ணுறேன். சின்ன சின்ன பீஸாக போட்டால் போதும், ரொம்ப பெரிய பீஸும் தேவையில்லை. ஒரு ஈஸியான சாலட், ஒரு ஃப்ரூட்ஸ் பேஸ் பண்ணி பண்ணுறது ஒரு ஹெல்த்தியான ஸ்டைல். இதில் ஒரு முக்கியமாக இந்த மைனஸ் இருக்குது என்கிட்ட. இதான் மைனஸ்,
நீங்கள் ரெடிமேடாக நீங்கள் போனால் சூப்பர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணுறேன்னா பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், கரெக்டாக பிஸ்க் வச்சு சாலடாயில் வச்சு நல்லா பீட் பண்ணி பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் டைம் எடுத்து பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடிமேடாக கடையில் வாங்கி நீ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹாப்பியில் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் கட் பண்ணியாச்சு. இதுதான் செலரி. இந்த செலரி பாருங்கள், இந்த ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். இந்த செலரி வந்து கண்டிப்பாக நீங்கள் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வீட்டில் லோக்கல் மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் இந்த செலரி, இந்த தண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போலாம் வந்து மாக்டெயில் ஜூஸ் வீட்டில் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா, அந்த செலரியை வந்து ஜஸ்ட் டைரெக்டாக அந்த மாக்டெயிலில் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணுறேன். ஒரு ஹெல்த்தியான ப்ரிப்பரேஷன், செலரி டெய்லியும் அது இல்லாமல் ஒரு ஆப்பிள் இல்லை ஒரு கேரட்டோட ஜஸ்ட் லைட்டாக ஒரு ஜூஸ் மாதிரி பிளெண்ட் பண்ணி சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது. ஒரு செலரி ஸ்டிக்கு, ஒரு கேரட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிட்டு சுகர், வாட்டர், ஐஸ் கியூப்ஸ் எதுவே போடாமல் பிளெண்ட் பண்ணி அப்படியே குடிச்சிங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக டெய்லியும் சொன்னால் அந்த கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் ஆக்டிவாக இருப்பீங்க. அதனால தான் எப்பவுமே ஃப்ரெஷ் ஜூஸு இல்லை கேரட் ஜூஸ் சாப்பிடணும்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த சிலையை கப்பினாச்சு. இன்னும் கொஞ்சம் கார்னிஷ்க்கு ஃபைன் சாப் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன் சாப் பண்ணியாச்சு. அந்த சிலரியோட அந்த தண்டையும் நம்ம ஃபைன் சாப் பண்ணிடலாம். இந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சின்ன போலில் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா கார்னிஷாக யூஸ் பண்ண போகிறோம். அதிகமாக வந்து இனிஷியலாக வந்து போட போகல, வெறும் அந்த தண்டை மட்டும் ஃபைன் சாப் பண்ண தண்டை நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் லெமன் இந்த மாதிரி வெஜ்ஜஸ்ஸா, அதாவது சீட்லெஸ், எப்படி 1/3 கப் பண்ணினா இதுதான் வெஜ்ஜஸ் சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த கட் பண்ணும்போது இதில் விதையே இல்லாமல் சீட்லெஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பார்த்தாங்க, இதுதான் வெஜ்ஜஸ் சொல்லுவாங்க. இப்போது இந்த லெமன் லைட்டாக ஸ்க்யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்க இந்த சாலட் ஆயில், ஸ்பெஷலி வந்து இந்த மாதிரி சாலட் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது சாலட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் இல்லை கோகோனட் ஆயிலோ இல்லை வேறு எதுனா ஆயிலோ வந்து யூஸ் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக. ஸ்பெஷலி இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் சாலட் ஆயில் யூஸ் பண்ணால் தான் அந்த பைண்டிங் கரெக்டாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். அதனால் ஜஸ்ட் லைட்டாக சாலட் ஆயில், இதுக்கப்புறம் வால்ட்ராப் ஜஸ்ட் லைட்டாக ரஃப்பாக கட் பண்ணுறேன். நீங்கள் வால்ட்ராப் வந்து எடுத்துகிட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி கூட போடலாம், இல்லை டேரெக்டாக அப்படி கூட போடலாம். சுகர் ஜஸ்ட் லைட்டாக, நீங்கள் சாப்பிடும்போது அந்த லைட்டாக ஒரு பிஞ்ச் இனிப்பு மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப அதிகமான இனிப்புலாம் தேவையில்ல. நீங்கள் சாப்பிடும் அப்படி லைட்டாக அந்த காரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அந்த இனிப்பு மட்டும் நீங்கள் சாப்பிடும்போது தெரிஞ்சால் மட்டும் போதும். அதிகமாக சுகர் ஆட் பண்ணி அந்த ப்ரிப்பரேஷன் ஆட் பண்ண வேண்டாம், மாற்ற வேண்டாம். ஓகே, சுகர் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மைனஸ், இந்த மைனஸ் வந்து பாருங்கள் ஃபஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணும். இப்போது இந்த மைனஸ் ஆப்பிள் வால்ட்ராப் அண்ட் செலரி சுகர் லெமன் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது இந்த ஆப்பிள் வால்ட்ராப் செலரி லைம் சுகர் சாலட் ஆயில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணதை இப்படி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக ஒரு பிளேட்டில் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். கார்னிஷ் வந்து திருப்பி வால்ட்ராப் ஜஸ்ட் ஒரு மேலே ஒரு 4-5 அடி போட்டு சர்வ் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கார்னிஷ் பண்ண போகிறேன். கார்னிஷ் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இது எடுத்து இப்படி ஓரமாக வச்சிடலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நட்ஸ் அப்படி மேலே க்ரஷ் பண்ணி அப்படி மேலே போடுங்க. க்ரஷ் பண்ணி வச்சுருக்க இந்த வால்ட்ராப் அப்படி மேலே போடுறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க இந்த செலரி ஸ்டிக். ஓகே, இப்போ இந்த செலரி ஸ்டிக்கை சாப் பண்ணிவிட்டு கார்னிஷ்க்காக சும்மா லைட்டாக மேலே போட போகிறோம். அதில் லீவ்ஸும் இருக்குது, லீஃப் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம். இருந்தாலும் கொஞ்சமாக லீஃப் எடுத்துகிட்டு அந்த செலரி ஸ்டிக்கை ஜஸ்ட் மேலே அடி போட்டு எடுத்து சர்வ் பண்ணினா இந்த வால்ட்ராப் சாலட் ரெடி. ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் இந்த வால்ட்ராப் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி அந்த பிஞ்ச் சுகர், கொஞ்சமாக லெமன், ஜஸ்ட் ஒரு வெஜ்ஜஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன், அதிகமாக போடல.